குட் மார்னிங் ஜெய்சுரன், குட் மார்னிங் ஆகி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜெய்சுரன். எஸ் சொல்லுங்க. வெள்ளை போலம் சரியா? அப்ப இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையில மூன்றாவது காணிக்கை வெள்ளை போலம். ரைட். இந்த வெள்ளை போலம் எதுக்காகன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒருத்தவங்க மறிச்சிருக்காங்க, அப்போ மறித்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஊதுபத்தி வைக்கிறாங்க, அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரோஸ் வைக்கிறாங்க, ரோஸ்லாம் வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நறுமணமும் வரணும், அதே நேரத்தில் அந்த பாடி கொஞ்சம் அழுகாமல் பார்க்கறதுக்காக. நீங்கள் மம்மிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, ஈஜிப்டில், அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் இந்த மறித்த சடலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாம், இந்த தைலம் மாதிரி ஒன்று தடவுவாங்க. சரியா? இந்த வெள்ளை போலம் ஒரு தைலம் மாதிரி, ஒரு நறுமணமிக்க ஒரு அந்த இதை வந்து தடவும் பொழுது அது என்ன ஆகும்னா, இந்த பாடி வந்து சீக்கிரத்தில் துர்நாற்றம் அடிக்காது, அதுவும் செத்த சடலம். அதுக்காக அது பண்ண. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா கண்ட்ரில வளர்ற ஒரு நேட்டிவ் ட்ரீலேருந்து எடுக்கிறது தான். நீங்கள் இப்போ ரப்பர்லாம் எடுக்கிற பார்த்துருக்கீங்களே, அந்த எடுத்து அந்த கொழுந்து எடுப்பாங்க, அந்த கொழுந்துலேருந்து அப்படியே வழிஞ்சு அது நாளடைவில் அது அதை ப்ராசஸ் பண்ணி ரப்பர்லாம் தயாரிக்கிறாங்களே, அது போல தான் இந்த ரெசினை எடுத்து இவங்க என்ன பண்ண, குட்டி 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 கல் மாதிரி, சாம்பிராணி மாதிரி என்ன பண்ண, குட்டி குட்டியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளைப்பொலும் அது வச்சுருப்பாங்க. சரியா? இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையோடு கூட ராஜாதி ராஜாவாக எல்லாம் படைத்த அவர் இந்த பூமிக்கு வந்த காரணம், அவர் மனிதனாக வந்து மனிதனை போல வாழ்ந்து மனிதனுக்காக ஒரு ஒரு எடுத்துக்காட்டை வைக்கும்படியாக வந்ததை குறிக்கிறதுக்கான அடையாளம். மனிதனுக்குன்னா என்ன இருக்கு, ஒரு நாள் நம்ம வர்றோம், ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், மறிக்க போகிறோம், போகிற போகிறோம். ரைட். இது மறிக்கிற சடலம், இது மார்டல் பாடி, மறிக்கிற இந்த உடலோடு கூட அவங்க வந்திருக்காங்க என்று சொல்லி அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த மார்டாலிட்டி, அந்த அழிவு உள்ள சரீரத்தில் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக வந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறதுக்காக இந்த வெள்ளை போலத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரைட். ஃப்ராங்கின்சென்ஸ், இங்கிலீஷில் ஃப்ராங்கின்சென்ஸ். இந்த மூன்றையும் அவர்கள் படைத்து ஆராதித்திருக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த பார்த்ததான கிஃப்ட்ஸில் முதலாவது தங்கம் காட்டுகிறது, ராஜரீகத்தை காட்டுகிறது, தூபவர்க்கம் தெய்வீகத்தை காட்டுகிறது, மூன்றாவது வெள்ளை போலம் மனிதத்துவத்தை காட்டுகிறது. ராஜரீகம், ராஜரீகம், தெய்வீகம், மனிதருவம், இந்த மூன்றையும் நிலைநாட்டுவதற்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு இந்த காணிக்கை கொடுத்து அவர்கள் படைத்திருக்கிறார்கள். என்ன அழகான இல்லை? அதுவும் இல்லை, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கையை செலுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கோம். கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் கூட இந்த தேவாதி தேவனுக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்து பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் விளங்கி கொண்டு விழுவது, இந்த மனிதனாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து நாம் பிறந்த வண்ணமாக அல்லது ஒரு குழந்தையாக பெற்றார், உருவெடுத்தார், அந்த அதில் இருக்கிறதானே சில மகத்துவமான காரியங்களை சுட்டி காட்டதான் இந்த காணிக்கைகள் அவருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது ராஜரீகம், தெய்வீகம், மனிதத்துவம். இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்து உடையவராக இந்த பூமிக்கு வந்ததினால இந்த சாஸ்திரிகள் காணிக்கையாக படைத்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த ராஜாவை நீங்கள் அறிந்திருக்கீங்களா? இந்த தெய்வீக பிளானை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இந்த மூன்றாவது அவர் மனிதத்துவமாய் மனிதனுக்காக வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகள். ஒருவேளை நீங்கள் அறியவில்லை என்றால் இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அண்ட் காட் பிளெஸ் யூ.